ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் போரஸ் வ்ளாக். நம்ம டெல்லியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேஸான குதுப் மினார் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலருந்து வந்து குதுப் மினார் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்து நான் வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டேன், லடோசராங்கிற ஒரு இடத்துல வந்து இறங்கிக்கிட்டேன். அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் நீங்கள் நடக்கும் 300 மீட்டர் நடந்தேன். எப்படின்னா டிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, 35 ரூபா. நீங்கள் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நேரில் போய் கவுண்டர்லேயும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அப்படியே அங்கேயே கியூஆர் கோட் வச்சுருப்பாங்க, அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் தான் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட் வந்து குதுப்பினார் இருக்குது. நீங்கள் கைடு உங்களுக்கு தேவைன்னா 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வாங்க விஷுவலாக பாருங்கள், எல்லாத்தையும் உங்களுக்கே புரியும். என்ட்ரன்ஸு இதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் பைப்பில் பாட்டிலில் பிடிச்சிக்கலாம். ஃபுல்லாகவே பாருங்கள் கல் தான் கட்டியிருக்குது ஃபுல்லாக. ரொம்ப அமைதியாக இருக்குது பிளேஸு, அப்படி பேட் சவுண்டோட ரொம்ப அமைதியாக இருக்குது. கொரோனாவில் கூட்டமும் கம்மி தான். வரங்க இந்த மேப்பில் வந்து நீங்கள்லாம் பார்த்துக்கலாம், இந்த ஃபுல் ஏரியாவோட மேப் இது தான். இங்கே பார்த்து நீங்கள் பைக்கலாம் எல்லா இடத்துக்கும். நான் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு குதுப்பினார்கிட்ட போகலாம் இருக்கு. இந்த குதுப்பினாரோட ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணது குதுபுதீன் ஐபக். அவர் வந்து ஒரு முகல் கிங். அவர் வந்து 1192 வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதை ஸ்டார்ட் பண்ணி பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டும்போதே அவர் இறந்துட்டார். ஸோ வந்து இதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மருமகனான இல்டுமிஷ். அவர் டெல்லியை ஒரு 25 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் வந்து அவர் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு ஃபுல்லாக. இதை குதிப்பினார் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 5 மாடி கொண்ட டவரு. ஸோ வந்து இதில் 4 மாடி வரைக்கும் இல்டுமிஷ் கட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த 5வது மாடி கட்டினது யாருன்னா ஃபெரோசா துக்ளக். அவர் வந்து 1368 அந்த 5வது மாடி கட்டினார். ஸோ அவருக்கு முன்னாடி அலாவுதீன் கில்ஜி ஒரு 20 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த குதுப்பினாரில் எந்த மாற்றமும் பண்ணலை. ஏன்னா வந்து அவருக்கு இதை விடவும் ஒரு பெரிய ஒரு டவர் கட்டணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டு, அதனால் வந்து அவர் குதுப்பினார் பக்கத்துலேயே ஒரு அலாய்மினார் அப்படிங்கிற ஒரு டவர் கட்டியிருப்பார். அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த இதை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு 75 வருஷம் எடுத்திருக்கு இந்த குதுப்பினாரை. இதோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 72.5 மீட்டர் ஹைட்டு. அப்புறம் இதோட கீழே உள்ள அந்த பேஸ் டயமீட்டர் மட்டும் 14.3 மீட்டர் இருக்குது. அப்புறம் இதை ஃபுல்லாகவே கல் மண் வேறு வந்து மார்பிள் அதாலேயே கட்டியிருக்காங்க. வேறு இதில் வந்து எதுக்கு இதை கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெல்லியை ரூல் பண்ணது இந்த முகலுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரூலரான பிருத்திவி சௌஹான். அவர் தான் லாஸ்ட்டு ஹிந்து ரூலர் டெல்லியில். அவரை வந்து வின் பண்ணதுனால இதை ஒரு வெற்றி சின்னமாக எடுத்துக்கிறதுக்காக இந்த குதுப்பினாரை வந்து குதுப்பதீன் ஐபக் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுதான் இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டோரி. இந்த டவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 379 படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலே வரைக்கும் போகிறதுக்கு. இதோட நேம் பார்த்தீங்கன்னா அலைமினார். இதை யார் கட்டினார்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அவர் வந்து இதை வந்து எதுக்கு கட்டினார்னா, இவர் வந்து குதுப்பினாரோட 2 மடங்கு பெருசாக ஒரு டவர் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அதனால தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதோட பெரிய பேஸ் டயமீட்டரில் ஆரம்பித்தார். பட் வந்து அவரால் இதை முடிக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா குதுப்பினார் வந்து அவ்வளோ ஆர்கிடெக்சர் நுணுக்கமாக கட்டினதுனால
அதே மாதிரியே ஒரு டவரை இவரால் வந்து கட்ட முடியலை. ஸோ வந்து இது பாதிலையும் நிறுத்திட்டாரு அலாவுதீன் கில்ஜி. இந்த கலரை பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அவர் உயிரோடு இருக்கும்போதே கட்டிட்டாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய படை தளபதியான மாலிக் கஃபூர் வந்து இங்கே தான் அவருக்கு இறுதிச் சடங்கு பண்ணியிருக்காரு. ஸோ அது அப்படியே இங்கே வந்து நினைவு சின்னமாக இருக்குது. அவர் வந்து அந்த அவருடைய படை தளபதி மாலிக் கஃபூர் தான் கொண்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் சீரியஸ் இல்னஸ்னாலையும் இறந்ததாக ஹிஸ்ட்ரி இருக்குது. பாருங்கள் கலரையை சுற்றி நீங்களே. Yeah.